الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلون في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور وقال الله تبارك وتعالى اعلموا أن الله شديد العقاب وأن الله غفور رحيم وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه وقال عليه الصلاة والسلام أيضا إذا أراد الله بقوم يصيب منهم أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم أنبان نيرغلي غنية كورية كريارغلي شهودرغلي بشيدة ماه بلنگوڑي پخذيل والاكوڑي مسلم شهودرغلي الله سبحانه وتعالى அவனுடைய கிருபை, அவனுடைய ரஹ்மத், அவனுடைய இரக்கம் எப்போதும் அவனுடைய அடியார்கள் மீது அது விரிவாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒரு கோபம் என்ற ஒரு பகுதியும் இருக்குது. அந்த கோபம் சில நேரங்களில அல்லாஹ் வெளிப்படுத்துவார். எப்போது அந்த ரப்புடைய கோபம் வெளிப்படுத்தப்படுமோ உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியும் அந்த கோபத்தினுடைய தாக்கத்தை தாங்கி பிடிக்க முடியாத நிலைமை உண்டாகும். இரக்கம் எப்பவும் இருக்கும், ஆனா கோபம் சில நேரங்களில் மட்டும்தான் வரும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இரக்கத்தை பற்றி மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸுல் குதுசியில ரப்பு சொல்வதாக, இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய இரக்கம் என் கோபத்தை முந்தி விடும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அப்படி சொல்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய இரக்கம் எந்த நேரமும் அவனுடைய கோபத்தை விட முந்தி கொண்டுதான் இருக்கும். கோபம் வருகிற இடங்கள்லையும் ஆவேசம் வர்ற இடங்களையும் அல்லாஹு தாலா அவன் தன்னை கட்டுப்படுத்தி அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். சில நேரங்கள்ல அவனுடைய கோபம் மிகச்சி வெளியில வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அதனுடைய பாரதூரம், அதனுடைய பயங்கரம் லேசாக இருக்காது. எனவேதான் சூரத்துல் மாயிதாவில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இரக்கத்தை பத்தியும் சொல்லியிருக்கிறான், அவனுடைய கோபத்தை பத்தியும் சொல்லியிருக்கிறான். மக்களுக்கு சொல்றான், என்ன நல்லா நீங்க விளங்கிக்கோங்க என்றான். ஏனென்றா அல்லாவோட விஷயத்தில் ஒருத்தரும் விளையாடக்கூடாது. அரசாங்கத்தோட விளையாடையிலும், அதிகாரிகளோட விளையாடையிலும், பொறுப்பாளிகளோட விளையாடையிலும் அல்லாவோட ஒருத்தரும் விளையாட பேசுறவான. அல்லாவை அறிஞ்சவங்க அல்லாவை பரிகாசமாக எடுக்க மாட்டாங்க, அல்லாவோட கட்டளைகளை விளையாட்டாக எடுக்கவும் மாட்டாங்க.
எனவே அவனை தன்னை தானே அறிமுகப்படுத்துறான். சொல்ல நீங்க எல்லாரும் அறிஞ்சுக்கோங்க, இந்த அறிவு உங்களிடத்த நீங்க ஏற்படுத்திக்கோங்க. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டிய ஒரு அறிவு தான் இது. அறிஞ்சுக்கோங்க சொல்லியே சொல்லித்தாரான். ஏ அளமும் அறிஞ்சுக்கோங்க. முதலாவது என்ன தெரியுமா சொல்றான், இந்த புடி எப்படி இருக்கும்னு சொல்றான். அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கடுமையாக தண்டிக்கிறவனாக இருக்கிறான். தண்டிக்க பிடிச்சான்டா அவன் தண்டனைக்கு ஒரு எல்லை இருக்காம பேசுறான். அதே நேரம் மறுபக்கத்தையும் வழங்கிக்கோங்க, அல்லாஹு தஆலா மன்னிக்கிறவனாகவும் இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். ஆகவே ஒரு பக்கம் அவன் இரக்கத்தை நாங்க ஆதரவு வைக்கணும். நாங்க என்னதான் தவறு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருவான் என்ற ஒரு ஆதரவு ஒரு பக்கம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஆதரவு இருந்து கொண்டே இருக்கணும். அடுத்த பக்கம் அல்லாஹ்வுடைய கோபம் வந்து சென்றா புடிப்பானோண்டு பயமும் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் மத்தியில வாழ்றவுதான் ஈமான்தாரி என்று சுப்ஸல்லாஸ் சொன்னார். ஒரு மூமின் பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருப்பார். அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் என்ன முகம் பார்ப்பான், ஆதரவும் அவர்கிட்ட இருக்கும். அல்லாஹ் என்ன பிடிச்சி தண்டிச்சிருவானோ, என்ன கேவலப்படுத்திடுவானோ, என்ன இல்லாவழி ஆக்கிடுவானோ என்ற பயமும் ஒரு பக்கம் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் வாழ்ந்தாதான் பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டு போவோம். ஆகவே ஃபிரௌன் உலகத்துல எக்கச்சக்கமான அட்டகாசங்கள் பண்ணி கொண்டிருந்தான். அவனை ரப்பண்டே சொன்னான். அல்லாஹ்வை பத்தி தாவத்து கொடுக்க போன மூசா அலைஹிஸ்ஸலாத்த ஏளனமாக பார்த்து சிரிச்சான். மந்திரிக்கு உத்தரவிட்டா கோபுரம் உண்டு கட்டுங்க, அதுல ஏறி மூசாவோட அல்லாஹ்வை யாருன்னு நான் பார்க்கணும், மூசாவோட இலாக நான் பாக்கிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு உருவாக்கி தாங்கன்னு ஹாமானுக்கு உத்தரவிடுகிறான். அப்படி என்ன துணிவோட பேசினவன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் எல்லா அட்டகாசம் பண்ற வரைக்கும் அல்லாஹ் அவனை கண்டுகொள்ளாத மாதிரிதான் இருந்தான். அவன் ஆட்சி அப்படியே வச்சிருந்தான், அவன் மந்திரிமார்களையும் வச்சிருந்தான், அவன் படைகளுக்கும் சாப்பாடு போட்டுக்கொண்டு அவங்களுக்கு எல்லாம் விருந்துகளை சாப்பாடுகளை எல்லாத்தையும் தண்ணியையும் கொடுத்து காற்றையும் சுவாசிக்க வச்சு அவங்கட பலத்தையும் உலகத்துல விஸ்தரிச்சு கொண்டுதான் இருந்தான். எப்ப அவன் செயல்களை கொண்டு அல்லாஹு கோபம் வருகிறதோ அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இத சூரத்து ஸுக்ருஃப்ல சொல்றார், ஃபலம்மா ஆஸஃபூன் அன்தகம்னா மின்ஹும் ஃபஅக்ரக்னாஹும் அஜ்மாயீன். அவங்க எங்களை கோபப்படுத்தின போது, அவ எப்பவுமே ரப்பு கோபம் வராது, சில நேரங்கள்ல சில மனிதர்களுடைய சில செயல்கள், சில நேரங்கள்ல செய்த செயல்கள், சில இடங்கள்ல செய்த செயல்கள் அல்லாஹ் கோபத்தை உண்டாக்கிடும். அவங்க எப்ப எங்களை கோபப்படுத்தினாங்களோ, இந்த கம் நாம் இன்னும் அவங்களை நாங்க தண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம், பழியெடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அஜ்மாயின் அந்த எதிரிகள் அவ்வளவு பேரையும் தண்ணீர்ல மூழ்கடிக்க வச்சிட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்துகள் புரிய வைக்குது, இரக்கம் எப்பவும் இருக்கும், அந்த இரக்கம் எப்பவும் கோபங்களை மிகச்சி கொண்டே இருக்கும். பத்து பேர் பாவம் செஞ்சா பதினோராவது ஆள் செய்யக்கூடிய நன்மையை வச்சு அல்லாஹ் பத்து பேரோட மறக்கப்பட்டு அவங்களை விட்டு விடுறதுக்கு மேலும், அதே நேரம் சில பாவங்கள் சில நேரத்துல செய்யப்பட்டா அல்லாஹ் கோபம் வந்து பிடிச்சா அதுல இருந்து தப்புறதுக்கும் இல்லாது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனாலதான் அல்லாஹ்வை பத்தி அறிஞ்சவங்க உலகத்தில மாற்றங்கள் தெரியுற நேரம் பயந்தாங்க. இன்னைக்கு மாற்றம் தெரியுற நேரம் உலகத்துல படிச்சவங்க சொல்றவங்க சிரிக்கிறாங்க, அதை ஆராய்ச்சி செய்ய போறாங்க. அல்லாஹ் காட்டக்கூடிய அத்தாட்சிகளை ஆராய்ச்சி செய்ய போறாங்க, ரிசர்ச் பண்ண போறாங்க, அதுல புத்திய போட போறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாருண்டா, அல்லாஹ்வை அறிஞ்ச மக்கள், அல்லாஹ்வை அறிஞ்சவங்க யாரு, ரசூல்மார்கள், அல்லாஹ்வை ஆக அறிஞ்சவங்க இந்த பூமியில யாரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கண்டா, என்னை விட அல்லாஹ் அறிஞ்சவங்க உத்தரமே இல்லையா, அலமுக்கும் இல்லா உங்களில அல்லாஹ் மிக அறிஞ்சவன் நான் தான். அல்லாஹ் அறிஞ்சவர் இருக்கிற பண்பு என்ன, பெரிய சம்பளம் எடுக்கிறவர் அல்லவர், லஹு ஹஷியா உங்களிலே அல்லாஹ் மிச்சம்
கடுமையாக பயப்படுறவன் நான் தான். அல்லாஹ் அறிஞ்சா அவங்களுக்கு அல்லாஹ் பயம் வந்துடும். எல்லாரும் காத்து வீசினா மழை பொழிய ஆரம்பிச்சா எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். விசேடமாக அரபு நாடுகள்ல உள்ளவங்களுக்கு மழை பெய்ய பாக்கிருந்தா சந்தோஷம் வரும். எல்லா மக்களும் வீதியில இறங்கி அந்த மலையில நலஞ்சிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா நாய் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல ரிவாயத் இருக்குது, காத்து கொஞ்சம் வீச ஆரம்பிச்சுட்டா வானத்துல வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்துல வீட்டுல அங்கேயும் இங்கேயும் தடுமாறி கொண்டு இருப்பாங்களாம். நபி அவங்க துவா செய்வாங்க, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா உர்சிலத் இலைஹா, யா அல்லாஹ் இந்த காற்று இந்த மேகத்தினுடைய நலவை கேட்கிறேன், இது எந்த பக்கம் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த மக்களுடைய நலவையும் கேட்கிறேன், இந்த காத்திர மேகத்தினுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், இது எந்த இடத்துக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த இடத்தினுடைய கெடுதியிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எப்ப அந்த மேகத்துல வித்தியாசம் வந்து வளமைய போல வானம் தெளிவாகுமோ அல்லது காற்றினுடைய வேகம் குறையுமோ ரசூலுல்லா முகத்தில் அப்பதான் சந்தோஷம் வருமா. ஆயிஷான கேக்குறா, யா ரசூலுல்லா என்ன இது, எல்லாரும் சந்தோஷப்படுற நேரம் நீங்க பயத்துல இருக்கிறீங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ஆது கூட்டத்தார்களும் இப்படித்தான், ஒரு மேகத்தை கண்டு அவங்க சொன்னாங்க, காலு ஹாத ஆரிலும் மும்திருனா, இது எங்களுக்கு மழை பெய்ய வந்திருக்கிற மேகம் என்று சொன்னான். ஆனா அந்த அந்த மேகத்தில மலையல்ல வந்துச்சு, அதற்கு பின்னால அல்லாஹ்வோட அதாபும் சூறாவளியும் மறந்துருந்துச்சு. பல்ஹுவ மஸ்தாஜல் தும்பிஹி ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், அந்த காத்து வந்து என்ன தெரியுமா செஞ்சிச்சு, அவங்கள பிரதேசங்களை அழிச்சு சவட்டி போட்டுச்சு. துதம்மிரு குல்ல ஷைன் பி அம்ரி ரப்பிஹா, அல்லாஹ்வோட உத்தரவுப்படி அந்த காத்து எல்லாத்தையும் அழிச்சு நாசப்படுத்துச்சு. அது போல ஒரு தண்டனை இந்த மேகத்துக்கு பின்னாலே நிக்கிறதோ தெரியாது, அது போல ஒரு அஜாப் இந்த இந்த காற்றுக்கு பின்னாலேயும் இருக்குதோ தெரியாது ஆயிஷா, அதனாலதான் நான் பயத்தோட இருந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அல்லாஹ் முன்னோர்களோட எப்படி நடந்து கொண்டான் என்ற விரிவுகள் தெரியுமோ, அல்லாஹ்வோட கோபத்துல பயங்கரம் யாரு தெரியுமோ, அவங்க உலகத்துல நிலைமைகள் மாறும்போது பயத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. டிசம்பர் மாதத்தில 26ஆம் திகதி சென்ற வருஷம் 2019 சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. அது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அது வாழ்க்கையில வந்து ஒரு உலகத்தில் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய படைப்பில வந்த மாற்றம். இந்த மாற்றத்தை கண்டோடனே எத்தனை பேருக்கு பயம் வந்துச்சு, எத்தனை பேர் அந்த கிரகணத்துடைய நேரத்தில் இஸ்திஃபாரிலையும் சுஜூதிலையும் அந்த நிலைமை நீங்கிற வரைக்கும் இருந்தான், பழமையாகவே தொழுக நேரங்களுக்கு அமைதியாக வந்து அமைதியாக தொழுக என்று போதிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகணம் வந்த உடனே பதறிக்கொண்டு ஓடி வந்தாங்க என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. எங்களுக்கும் சொன்னாங்க, இதா ராயித்தும் தாலிக் ஃபஃஸஅஉ இலா ஸலா, கிரகணத்தை மட்டும் கண்டுட்டா அமைதியாக மட்டும் வராதிங்க, அவசரமாக பதறிக்கொண்டு நீங்க மஸ்ஜிதுக்கு வாங்க, நீங்க தொழுகிறதுக்கு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஒரு கிரகணம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அதுக்கு பின்னால் உள்ள ஹுதுபாவில் சொன்னாங்க, கிரகணம் என்கிறது ஒரு அதாப் அல்ல, கிரகணம் என்கிறது ஒரு தண்டனை இல்ல, கிரகணத்துக்கு பின்னால ஒரு தண்டனை வரப்போகுது என்று எச்சரிக்கை இருக்குது என்று சொன்னாங்க. ஃபைதா ரஐதும் ஜாலிக் ஜாலிக யுஹவ்விஃபுல்லாஹு பிஹி இபாதா, நபியும் சொன்னாங்க அந்த கிரகணத்தை கொண்டு அல்லாஹ் அவனுடைய அடியார்களை பயமுறுத்துகிறான், அல்லாஹ் அவனுடைய அடியார்களை பயமுறுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன்லயும் இத பத்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஃபீஃபா, அத்தாட்சிகளை நாங்க அனுப்புறது அடியாறுகளை பயமுறுத்துறதுக்காகவே தவிர வேற எதுக்கும் அல்ல என்று குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான். இப்படியான அத்தாட்சிகள் வந்து எங்களை பயமுறுத்துது, விழித்து கொண்டவங்க விழித்து கொண்டவங்க அந்த நேரத்துல தௌபாவில் இருந்தாங்க, தூக்கத்தில் இருந்தவங்க அந்த நிலைமையை விளங்கி கொள்ளாதவங்க தௌபா செய்யல, அதை கண்டுகொள்ளல, இப்படியான ஒரு நிலைமை வரப்போகுது என்பதை அவங்க உணர்ந்து கொள்ளவும் இல்லை. அதனால் இன்றைக்கு பாருங்க உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு சோகம், 1.5 லட்சத்துக்கு மேல மக்கள் இந்த ஒரு கிருமிக்கு இரையாகி பலியாக இருக்கிறாங்க, 2 மில்லியனுக்கு மேற்பட்ட 23 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க
இதால பாதிப்படைஞ்சிருக்கிறான். அது விஞ்ஞானியையும் விடுதில்ல, ஜனாதிபதியும் விடுதில்ல, பிரதமரையும் விடுதில்ல, பணக்காரனையும் விடுதில்ல, விளையாட்டுக்காரனையும் விடுதில்ல, மந்திரவாதியும் விடுதில்ல, ஆலிமையும் விடுதில்ல, ஜாகிலையும் விடுதில்ல, காஃபிரையும் விடுதில்ல, முஸ்லீமையும் விடுதில்ல, எல்லாரையும் பிடிக்குது. ஏன் முஸ்லீமுக்கு வருகிறது, ஏன் இபாதத்து செய்தவங்களையும் அது வந்து பிடிக்குதுண்டா? அதையும் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வச்சிருந்தான். நபி அவங்க ஃபித்னாவை பத்தி சொன்ன நேரம் ஹஜ்ரத் ஜைனப் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அன்னஹு லகு வ ஃபீனா ஸாலிஹூன், எங்களில் இபாதத் செய்த நல்ல மனுஷர் இருக்கிற நேரம் நாங்கள் அழிவுக்குள்ளாகுவோமான்னு கேட்டான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமியிலிருந்து பாவங்கள் அதிகமாக பூமியிலிருந்து தீமைகள் பாவங்கள் அதிகமாக போவா இருந்தா வானத்துக்கு, இதா கசுருல் ஹபஸ், எல்லாருக்கும் சேர்த்து அழிவு வரும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றா பூமியில பாவம் மிகைக்கும் போது அல்லாஹு தாலா அப்படி நிலைமைகள் உண்டாக்குவான், சிறியவர் பெரியவர் மூமின் காஃபிர் வித்தியாசம் பார்க்காம அனுப்பிடுவான். ஆனால் அதுல வித்தியாசம் ஒன்று இருக்குது, மூமின்களுக்கு அது சோதனையாக இருக்கும், ஏனையோர்களுக்கு அது தண்டனையாக இருக்கும். சோதனை பொதுவாக வர்றது மனிதனை அடுத்த அந்தஸ்துக்கு பதவிக்கு உயர்த்துறதுக்காக, ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக, அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக. சுவர்க்கத்தில அவருக்கு எழுதப்பட்டுள்ள அந்த அந்தஸ்தை அவருடைய இபாதத்துகளால் அடையலாது. இது போன்ற நிலைமைகளால அல்லாஹ் அவருக்கு அதை கொடுக்கறதுக்காக அப்படியான நிலைமைகளை ஏற்படுத்துறார். ஏனைய பாவைகளுக்கும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்களுக்கும் தண்டனையாக அல்லாஹ் அந்த நிலைமைகளை அனுப்புறான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினான். ஆகவே ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும், இந்த நிலைமைகள் சும்மாவாரல்ல. அது சைனாக்காரன் உண்டாக்கினான், அமெரிக்காக்காரன் உண்டாக்கினான், எவனோ உண்டாக்கியிருக்கேலும் அதை பாதிப்படைய அவங்களால வைக்கலாம். பாதிப்படைய வைக்கணும், அதை தொற்ற வைக்கணும் அல்லாஹான். யாரும் எதையும் செய்யலும் அதனுடைய தாக்கம் உண்டாகணும் அல்லாவோட நாட்டம் இருந்தா மட்டும்தான். அல்லாஹ் நாடல்ல, எவருதான் எதை பரப்பினாலும் அது வராது. இது எங்கட அகீதா, இது எங்கட கொள்கை, இதுங்களோட நிலையான சிந்தனை. ஆகவே முழு உலகத்தையும் அச்சுறுத்தி ஒரு பீதியில உண்டாக்கி உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளை இந்த நோய் முடக்கி போட்டிருக்குது. எங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்கிறான், எங்க உலகத்துல மேல துள்ளி கொண்டிருந்தீங்க. விஞ்ஞானம் வளர்ச்சி அடையுது, உலகத்துல டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்குது, டிஜிட்டல் யுகம் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் துள்ளி கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ் சொன்ன ஒரு கிணுமி அனுப்பினன் எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து விளையாடுது, எல்லா டிஜிட்டலும் நின்று போச்சு, எல்லா விஞ்ஞானமும் நின்று போச்சு, எல்லா அரச இயந்திரங்களும் அப்படியே செயலிழந்து போச்சு. அல்லாஹ் சொன்ன சின்னொரு கிருமிக்கே நீங்க எல்லாரும் ஆடி போறீங்கடா, பெரியத்த அனுப்பினா உங்களோட நிலைமைகள் இன்னும் உண்டாகும். நாங்க நினைச்சிட கூடாது, உலகத்தில் ஏற்படுற பெரிய சோதனை இது தான். இது சோதனைகள் சின்னொரு சோதனை, வரலாற்றை எடுத்து படிச்சா இதை விட பயங்கரமான சோதனைகள் உண்டாகி, பயங்கரமான சோதனைகள். ஒரே காலத்துல மனிதரோடு சேர்ந்து மிருகங்களும் செத்து போய்த்திருக்குது, ஊர்ல யாருமே எஞ்சி இல்ல, ஜனாசாக்களை அடக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல, கபரு தோண்ட ஆள் இல்ல, கபன் சுத்துறதுக்கு ஆள் இல்ல. இப்படியான நிலைமைகள் கூட முஸ்லிம் ஊர்கள் ஏற்பட்டிருப்பத அல்லாமா இப்னு கஸீர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறான். ஆகவே இந்த நிலைமையை கண்டு பயப்படுவோம். இந்த நிலைமையை அல்லாஹ் அனுப்புகிறதே பயப்படுத்துறது. அதனால முஸ்லீம்கள் இதிலிருந்து பெரியோரு படிப்பினையுண்டு பெறணும். என்ன படிப்பினைண்டா, நாங்க எல்லாரும் துவா செய்யறோம் இந்த நிலைமை அவசரமாக நீங்கணும், எல்லாரும் அல்லாஹ் எல்லாரும் பழைய நிலைமைக்கு வந்துடணும் என்ற ஒரு ஆசை எல்லார்டையும் இருக்குது. அதுக்காக எல்லாரும் பிரார்த்தனை செய்யறாங்க. ஆனா நீங்கணும் என்று ஏன் துடிக்கிறாங்க? அதை சிந்திச்சு பார்த்தா பழைய விளையாட்டுகளை போடத்தான் எல்லாருமே துடிக்கிறாங்க. இது நீங்கினா பழையபடி ஹராமான யாவரம், பழையபடி பிரிவினை, பழையபடி சண்டை, பழையபடி காணி பிரச்சனை, பழையபடி கணவன் மனைவி பிரச்சனை, பழையபடி ஊர் பிரச்சனை, பழையபடி பழி வாங்குறது, பழையபடி அநியாயம் செய்யறது, பழையபடி வட்டி, பழையபடி விபச்சாரம், எல்லா அநியாயத்தையும் செய்யத்தான் துடிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நான் இதை அனுப்பின் அதுக்கல்ல, நான் இதை அனுப்பின் அதுக்கல்ல. நீங்க இதை கண்டு மூமிங்கள் துடிக்கணும், பழைய மனுஷன் இல்ல, இந்த நிலைமைக்கு பிறகு நான் புதிய மனிதன் ஆகிறேன், இந்த நிலைமை என்ன புதிய மனுஷன் ஆக்கிக்கு, புதிய முஸ்லீம் ஆயிப்ப, பழைய குணமெல்லாம் பெய்த்து, பழைய ஹராமான யாபரம் பெய்த்து,
பழைய தொடர்புகள் பைத்து, பழைய அந்த கபடம் என்ற உள்ளத்திலிருந்து பைத்து இப்ப ஒரு சுத்த முஸ்லீமாக நான் மாறிட்டேன். அல்லாஹ் எங்களை அவன்கிட்ட திருப்பி எடுக்கிறதுக்காக நல்லவங்களாக மீண்டு வரணும், அவன் சிந்தனையோட வாழணும் என்றுதான் அந்த ரப்பு இந்த நிலவி உண்டாக்கி இருக்கிறான். சூரத்து சஜிதால பாருங்க, வலனுதி கண்ணஹும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜுன். நாங்க அவங்களுக்கு பெரிய தண்டனையை சுவைக்க வைக்கல, சின்னத அல் அதாபுல் அதுனாவ சந்திக்க வைக்கிறோம். எதுக்கு தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜுன், அவங்க அந்த சோதனைகள் வரும்போது அல்லாஹ் இப்படி ஒன்றை ஏற்படுத்திட்டான், இதை விட பெரியதை கொண்டு நீங்களை சோதிச்சிடப்படாது என்று விளங்கி எங்களின் பக்கம் அவங்க மீள்றதுக்காக பல்லாட விருப்பம் நாங்க எல்லாரும் அங்க மீளணும், நாங்கெல்லாம் புதிய மனுஷனாகணும், நாங்கெல்லாம் எங்களை திருத்திக் கொள்ளணும். இந்த உயிரிழப்புகள், இந்த பொருளாதார சேதங்கள் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் என்று எங்க நாட்டில உயிரிழந்தவங்க கொஞ்சம் பேர் ஆகியும், நோய் தொற்றினவங்க கொஞ்சம் பேர் ஆகியும், ஆனா எவ்வளவு பெரிய பாதிப்பு, வியாபாரிகள் எவ்வளவு நஷ்டப்பட்டுகிறார், எவ்வளவு முதலாளிமார் நஷ்டப்பட்டுகிறார், பொருளாதார ரீதியான எவ்வளவு பெரிய வீழ்ச்சி உண்டாக இருக்கிறது, உலகத்திலே பெரிய தாக்கம் உண்டாக இருக்கு, எவ்வளவு மக்கள் சாப்பிட வழி இல்லாம கை நீட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை, ஆனா கை நீட்டி கேட்க இல்லாத அந்த கண்ணியத்தினால அவங்க தங்களுடைய மனசை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு சின்னொரு தண்டனை என்று இதை குர்ஆன் சொல்லுது, சின்ன அதாபன் இதை குர்ஆன் சொல்லுது, பெரியது வந்தா என்ன நிலைமையாகும்? அதனால இப்படி நிலைமைகள் வந்த பிறகும் தன்னை திருத்தி கொள்ளாதவங்களை அவங்கள முனாஃபிக்னு குர்ஆன் சொல்லுது. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள், முஸ்லீம் போல நடிக்கிறவங்க ஒரு நாளும் நிலைமைகளை பார்த்து தங்களை திருத்திக் கொள்ள மாட்டாங்களா? சூரத்து தௌபாவுடைய கடைசி லீக்குது, அவலா யரவுன் அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரதைன் ஸும்ம லா யதூபூன வலாஹும் யஸ்ஸக்கரூன். அந்த முனாஃபிக்குகள் யோசிக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சோதிக்கப்படுறாங்க. தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, சோதனை என்ன? நோய்களால சோதிக்கப்படுறாங்க, அல்லது பஞ்சத்தால சோதிக்கப்படுறாங்க. அப்படியெல்லாம் சோதனை வந்தும் சும்மலாய தூபூன், பிறகு அவங்க தௌபா செய்யறாங்க இல்ல, வலாகும் யஸ்ஸக்கரூன், அந்த நிலைமையை கண்டு படிப்பினியாவது இருக்கிறாங்க இல்ல. தௌபா வராதவங்க, தௌபா செய்யாதவங்க, நிலைமைகளால படிப்பின எடுக்காதவங்க முனாஃபிக்குகள் என்ற செய்திய இந்த ஆயத் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. இதனாலதான் சஹாபாக்கள் ஒரு நிலைமை வந்தோடனே விளங்கெடுத்துருவாங்க, என்ற ஒரு பாவம் தான் இதுக்கு காரணம். ஏண்டா குர்ஆன் அப்படித்தான் வழிகாட்டுது, குர்ஆன் அதுக்கு தான் வழிகாட்டுது. குர்ஆன் என்ன சொல்லுது? லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலேயும் கரையிலேயும் குழப்பங்கள் வெளியாகிருச்சு. காரணம் விமா கசபத் ஐதின்னாஸ், மக்களுடைய கரங்களினால சம்பாதித்தவைகளால். வமா அசாபக்கும் மின் முஸீபா ஃபவிமா கசபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு முசீபத்துகளும் உங்களோட கரங்களினால நீங்க சம்பாதித்துக் கொண்டவைகள் தான் என்று குர்ஆன் சொல்லுது. தெளிவான விஷயம் இது. அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தாலா அன்ஹு, அவங்களோட மகள் ஹஜரத் அஸ்மா ரலி அல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு தலைவலி வரும். பொதுவா மனுஷனுக்கு தலைவலி வரும் தானே, தலைவலி வந்தா தலைய புடிச்சுக்கொண்டு சொல்லுவாங்க, ஜன்பி என்ற பாவம் தான் இந்த தலைவலி என்பாங்க. தலைவலி வந்ததே பாவம் என்றா கொரோனா வந்து இதாலேன்னு புரிஞ்சுக்கொள்ளும் சொல்லி போட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன நிறைய மன்னிச்சிக்குது, இது ஒன்று ரெண்டு பாவத்தை தான் இப்படி தந்திக்கு. வமா யஃபிருஹுல்லாஹு அக்ஸர், ரப்பு மன்னிச்சது மிக அதிகம். ஹாபிஸ் ஜஹபி ரஹமத்துல்லாலே சியரு ஆலாம் நுபலால் இதை பதிவு செஞ்சிருக்கிறான். அதனால பாவங்கள் லேசானதல்ல. ஆகவே இந்த நிலைமையை வச்சு நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிப்பினை பெறுறதுக்கு முன்வரணும். என்ன படிப்பினை? ஒவ்வொருத்தரும் உணரணும், நான் குத்தவாளி, நான் செஞ்ச தவறுதான். ஒவ்வொருத்தரும் இப்படி விளங்கணும், யாருக்கும் விரல் நீட்டி அடுத்தவரை சொல்ல போவானோ, ஏந்த வாழ்க்கையில் ஏராளமான பிழைகள் இருக்குது, நான் செஞ்ச ஒரு தவறு ஏதோ கூடாத நேரத்தில் செஞ்சுப்பட்டது போல இருக்குது, அல்லாவுக்கு பிடிக்கல. உணவுக்கு தட்டுப்பாடு, நான் உணவை கொட்டினேன், உணவை மிதிச்சேன், நான் பணத்தை வீண்விரயம் செஞ்சேன், அல்லாஹ் தந்த பொருளாதார பரக்கத்துகளை ஹராமானவைகள் நடக்க, சங்கீதத்துக்கு விபச்சாரத்துக்கு, ஊர்ல ஃபசாது உண்டாகிறதுக்கு, ஊரை பிரிக்கிறதுக்கு என்ன காசு செலவழிச்சேன், அல்லாஹ் அதனால இறுக்கி பிடிக்கிறான், கொஞ்சம் பிடிச்சி இப்ப வச்சுக்கிறான். 3 மாசத்துக்கு பிடிச்சிருந்தா எல்லாருடைய நிலைமை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. என்னத்தை தின்னவாகும்? கையில காசு இருக்கும்,
கடையில வாங்குறதுக்கு சாமான் இருக்காது, காசையா தின்றது, இப்படியான ஒரு நிலம் உண்டாகும். பணம் இருக்குது பொருள் இல்லையா, அதுக்குத்தான் பஞ்சம் என்று பேரு, கஹத். பொதுவாக உலகத்துல இது போல நோய்கள் உண்டானா அதுக்கு பின்னால ஒரு ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்படுது உலகத்தினுடைய வழக்கம். ஆகவே அல்லாஹ்வுடைய ஒரு தர்த்தீப் அது. சொல்வாங்க அல் கலா அகுல் வபான்வாங்க, வபான்றது அதிகமான மரணங்களை உண்டாக்கக்கூடிய நோய்களுக்கு. ஒரு வபா வந்து அதனுடைய சகோதரர் தானாம் பொருள்களிட விலையேற்றம், பொருள்களுடைய விலையேற்றம். ஆகவே அப்படியான நிலைமைகள் வந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, பொருள்களை வாங்குறதுக்கு வழி இல்லாம பெரிய பெரிய பில்டிங்களை கொடுத்து ஒரு துண்டு ரொட்டிய வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னா பில்டிங்ல வாங்குறதுக்கு மனுஷன் உசிரிக்கொண்மை, பில்டிங்கை விட பெருமதி மனிதன் ரூஹு. அதே போல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, மனிதன் மனிதனை திண்டானாம், பிறந்த குழந்தைய உமா வாப்பா மிஷி இந்த அறுத்து திண்டிக்கிறாங்க. மனைவிய தேடுறாங்க காணல, தேடி பார்த்தா கணவன் மனைவி அறுத்து அவட மாமிசத்தை திண்டு அவட ரத்தத்தை தண்ணிக்காக குடிச்சிருக்கிறார். இப்படியான சோகமான வரலாறுகளும் இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவர்களும் இப்போது மனதால உறுதி ஒன்று எடுங்க. ஷக்கீகுல் பல்கி ரஹ்மத்துல்லா அலை சொல்றாங்க, உண்மையான தௌபா பொய்க்கு கையை நீட்டி ஓ அழுது போட்டு பழைய கூத்த போடுறதல்ல. முதல்ல தௌபான என்ன தெரியுமா, நடந்த பாவத்தை பத்தி மனசுல கவலை ஒன்று வரணும், வெக்கம் இல்லாம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டனே. ரெண்டாவது, இதுக்கு பிறகு நெருப்பில போட்டாலும் அது மாதிரி பாவம் செய்ய மாட்டேன். மூணாவது வரணும், எந்த கெட்ட நண்பர்களோட சேர்ந்திருந்ததால எனக்கு இந்த நிலைமை வந்துச்சோ அந்த நண்பர்களோட இதுக்கு போற எனக்கு தொடர்பே இல்லை என்று உறுதியா முடிவெடுத்து அவங்களை விட்டு ஒதுங்கணும். நாலாவது விஷயம், நல்ல மக்களோட எங்களோட தொடர்புகளை பேணணும். இதுதான் உண்மையான தௌபாவோட அடையாளம் என்று ஷக்கீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஆகவே ரமலானும் வருகிறது, அல்லாஹ் அந்த ரமலானுக்கு முன்னால நான் நினைக்கிறேன் இந்த நிலைமையை ரமலானுக்கு முன்னால ஏற்படுத்தியது, ரமலானை சரியாக பயன்படுத்தியாவது இந்த அடியார்கள் மன்னிப்பை வாங்கிக் கொள்வாங்க. என்ற ரமலான்ட நோன்பும் பாவத்தை மன்னிக்கும், தராவீகம் பாவத்தை மன்னிக்கும், வித்ரும் பாவத்தை மன்னிக்கும், லைலத்துல் கத்ருடைய இரவும் பாவத்தை மன்னிக்கும். சிலதாசம் சொன்னாங்க, மன் சாம ரமலான் மன் காம ரமலான் மன் காம லைலத்துல் கத்ர், மூணு அமல்களும் கூலி, கஃபர லஹு மா தக்கத்தம மின் ஜன்பி, முந்தின பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆகவே ரமலான்ல, இந்த ரமலான் வருகிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம், அதுல அதிகமாக துஆவில இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்க. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மின ஸாலிமீன், கவலைகளை கரைச்சி விடக்கூடிய ஒரு ஜிக்ர் அது. குர்ஆன் வாஜா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த மீண்ட வயிற்றுக்குள்ள பாதுகாத்தோம். இதே போல அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தையை சொன்னா மூமின்களை நாங்க பாதுகாப்போம். ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வநிஅமன் நஸீர். சஹருடைய சாப்பாட்டுக்கு முதல்ல தஹஜ்ஜுதுடைய தொழுகை அல்லாஹ்ட்ட அழுங்க. இஃப்தாருடைய பாங்குக்கு அந்த மக்ரிபுடைய பாங்குக்கு முன்னால இஃப்தாருடைய நேரத்திலும் இஃப்தார் செய்து முடித்த பிறகும் அல்லாஹ்விடத்துல துஆவுக்காக அழுங்க. அதிகமாக குர்ஆன திலாவத் செய்யுங்க. ஏழை மக்களை தேடி தேடி போய் சதக்காவை அள்ளி வாரி வழங்குங்க. கிணத்துலேருந்து தண்ணி அள்ளினா எப்படி நல்ல புதிய தண்ணி வருமோ இது போலதான் சதக்கா கொடுக்க கொடுக்க அல்லாஹ் ஊற்று கண்கள்லேருந்து தண்ணி வாரது மாதிரி பரக்கத்துடைய கதவுகளை திறப்பான். அள்ளி கொடுங்க. தேவையுள்ள மக்களை பாருங்க, தேவையை சொல்றதுக்கு கூச்சப்படுற மக்களை பாங்க, அவங்கள தேடி பார்த்து நல்ல மக்களை அவங்களோட கையில பொருள்களை கொடுங்க, பணங்களை கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உயர்ந்த மேலான பாக்கியங்களை தந்து வருகிற ரமலானை எதிர்பார்க்காத ஒரு பரக்கத்தான ரமலானாக ஆக்குவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.